ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கேடி ஐடியாஸ் கண்ணரி. நண்பான வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம், நீங்களும் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோக்கஸ், ஃபாலோ ஒன் கோர்ஸ் அண்ட் இல் சக்ஸஸ். அருமையான வேடுங்க. இந்த வேடு பார்த்தோன்னே இந்த பேக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உடனே வந்து இந்த பேக் வாங்கிட்டேன். ரொம்ப அருமையான பேக். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களோட நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்கூல் தொடங்கி 2 weeks தான் ஆகுது, என்னென்ன திங்ஸ்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணால் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேகோட ரேட்டு 650 ரூபாய். இந்த பேக் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா, மதுரை ரோஷனில் வாங்கினேன். ரோஷன் கடை ரொம்ப ஆண்டுகளாகவே இந்த கடை மதுரையில் இருக்குது. நானுமே சின்ன வயசுலேருந்து ஸ்கூலுக்கு போகிறப்ப இந்த கடையில் தான் பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப அருமையாகவே இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த பேக் ரொம்ப நீண்ட நாட்கள் உழைக்கக்கூடியது, ஸ்டிச்சிங்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மதுரை ரோஷனில் எப்போயுமே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். உங்களுக்கும் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு பேக் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பேகுக்குள்ளே நான் ஒரு லஞ்சு பேகும் ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், அதேமே இந்த பேக்குள்ளே தான் வச்சுருந்தேன். இந்த லஞ்சு பேக்கோட ரேட்டு 200. இதுவுமே ரோஷனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த பொம்மை போட்டது என்னோடய பையனுக்கு ரொம்ப பிடிச்சனால இந்த பேக் தான் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டேன். அதனால் இந்த பேக்கே நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், லஞ்சு பேகை. இந்த லஞ்சு பேகுமே ஸ்டிச்சிங் எல்லாமே சூப்பராக இருந்தது, ரொம்ப அருமையாக இருக்குது எல்லாமே. அது மட்டும் இல்லை, மெட்டீரியலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரு நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்காங்க, ரோஷன் கடையிலே நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்காங்க. உள்ளே ஒரு சின்னதாக ஒரு பவுச் வச்சுருக்காங்க. நம்மளோட பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க இதிலே பேனா பென்சில் எல்லாமே அவங்க வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி அதோட பாருங்கள் ரோஷன். அவங்களோட கடையோட நேம் போட்டே இந்த பவுச் வந்து எப்போயுமே ஒரு பேக் வாங்கினோம் அப்படின்னா அந்த பேகுக்குள்ளே அந்த கடையோட நேம் போட்டு ஒரு பவுச் எப்போயுமே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த கலர் ஏன் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, அழுக்கு பட்டாலும் தெரியாது இல்லையா? ஸோ அதனால் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லைங்க, இந்த வேர்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த வேர்டு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்னோடய மகளுக்காண்டி ஒரு பேக் வாங்கியிருந்தேன். இந்த பேக்கோட விலை 450 ரூபாய். இந்த பேக் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா, மதுரை ஏகே அகமதில் தாங்க வாங்கினேன். இந்த பேக் நான் ரோஷனில் பர்ச்சேஸ் பண்ணலை. மதுரை ஏகே அகமதுலேயே நிறையா பேக்ஸ்லாம் போட்டிருக்காங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்குது அங்கேயுமே. இந்த பேக் வந்து கரெக்டாக என்னோடய பொண்ணுக்கு புக்ஸ்லாம் வைக்கிற மாதிரி கரெக்டாகவே இருக்குது. ஆல்ரெடி அவள் புக்ஸ்லாம் வச்சு எல்லாத்தையும் அவள் ரெடி பண்ணி வச்சுருக்கா. இந்த பேக் பிளாக் கலர் எப்போயுமே எனக்கும் ரொம்ப பிடிக்கும், பிளாக் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ எனக்கு இந்த பிளாக்குமே இந்த பேக் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோடய பொண்ணுக்குமே எனக்கு இந்த பேக் தான் வேணும்னு சொல்லி கேட்டனால நான் இந்த பேக்கே அவளுக்கு வாங்கியாச்சு. ஸோ நீங்கள் பேக் வாங்கணும் அப்படின்னா ஏகே அகமதுலேயும் போய் பாருங்கள், இல்லைனா ரோஷன்லேயும் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் பள்ளி சீருடைகள்லாம் ஈஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லி அந்த கடையில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அங்கே எல்லா பள்ளி சீருடைகளும் அந்த கடையில் கிடைக்குது. அது சம்மந்தமான வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ரஃப் நோட்டுக்காண்டி நிறைய நோட்டெல்லாம் நான் கொஞ்சம் பர்ச்சேசிங் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த நோட்டை பற்றி நான் உங்களோட நான் ஷேர் பண்ணிடுறேன். எதுக்காண்டி இந்த நோட்டை பற்றி உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, விலை கூடுதலாக இருந்தாலும் நல்ல நோட்டு குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்குறது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் விலை மலிவாக இருக்கிற நோட்டு வந்து 3 months அந்த மாதிரி தான் நம்மளுக்கு யூஸாக இருக்கும். நோட்டு எப்படி வாங்கலாம் அப்படின்னா, நல்ல கனமாக அட்டைகள் இருக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் உள்ள பேப்பர்ஸ் எப்பவுமே செக் பண்ணிக்கோங்க. நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி பேப்பர்ஸ் இருக்கணும், அப்போ தான் நோட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எதுக்காண்டி இதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சம் நோட்டெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் நோட்டு வாங்குறப்ப நம்ம கொஞ்சம் கவனமாக வாங்க முடியும். இப்போ நான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல நோட்டு தான் கொஞ்சம் பர்ச்சேசிங் பண்ணியிருக்கேன். ஏன்னா பேப்பர்ஸ்லாம் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் அட்டையுமே நல்லா இருக்கணும் இல்லையா? அதனால் கொஞ்சம் லேமினேஷன் போட்ட நோட்டும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கனமான அட்டை உள்ள நோட்டுமே கொஞ்சம் பர்ச்சேசிங் பண்ணியிருக்கேன். இந்த நோட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நீண்ட நாட்கள் உழைக்கக்கூடியது. இதோட பேப்பர்ஸுமே ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பியூராக இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து 2 lines நோட்டு. ஸோ உங்கள் குழந்தைகளுக்கெலாம் நீங்கள் நோட்டு வாங்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியான நோட்டு நீங்கள் வாங்கி கொடுக்குறது ரொம்பவே நல்லது. ஒரு 10 ரூபா அந்த மாதிரி தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணுறது, இந்த நோட்டு விலை வந்து 15 ரூபாய். இதோட அட்டை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நோட்டு வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 months அந்த மாதிரி தான் குழந்தைகளுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, பேப்பர்ஸ் கிளியறதுக்கோ அல்லது இங்கு பேனால் அவங்க எழுதுகிறப்ப
இந்த பேப்பரில் எழுதுகிறப்ப இன்னொரு சைடும் பார்த்திங்கன்னா இங்கு வந்து அப்படியே பட ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேர் தான் சாணித்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ எப்போயுமே நோட்டு வாங்குறப்ப கொஞ்சம் கவனமாகவே வாங்குங்க. ஒன்று திக்காக இருக்கணும், அட்டை வந்து நல்லா திக்காக இருக்கணும், பேப்பர்ஸ் வந்து நல்லா நீட்டாக நல்லா ஒயிட்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கணும், சாணித்தாள் இல்லாமல் இருக்கணும். ஸோ இதுதான் நோட்டு வாங்குறப்ப நீங்கள் கவனமாக வாங்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டு வாங்குறப்ப அந்த நோட்டையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிட்டு பேப்பர்ஸ் நல்லா இருந்தால் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஷீலா சரண் வந்து ஹோம்ஒர்க் வந்து முடிக்க போகிறாங்க. இப்போ நான் எல்லா நோட்டுக்குமே நாங்கள் அட்டை போட போகிறோம். நான் என்னோடய ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் ஷீலா சரணுமே நானும் வந்து சேர்ந்து அட்டை போடுவேன் அப்படின்னு சொன்னனால இப்போ நாங்கள் அட்டை போட ஆரம்பிக்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு நோட்டுக்கு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அட்டை போட்டுட்டு இருக்காங்க. லாங் சைஸ் நோட்டுக்கு போட்டு முடிச்சிட்டாங்க. நான் வந்து நோட்டை எல்லாம் அவங்களோட ஷேர் பண்ணுறதுக்குள்ளே போட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம இந்த நோட்டுக்கெலாம் நம்ம அட்டை போடுறப்ப அப்படியே நான் அவங்களோட ஷேர் பண்ணிடுறேன். அட்டை எப்படி போடுறதும் சிம்பிளாக ஈஸியாக போகிறது எப்படி அப்படிங்கிறத ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நோட்டு வாங்குறப்ப அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் லைட்டாக நீங்கள் தூக்கிட்டு ஒரு சைடு ஃபுல்லாக நீங்கள் மடித்து விட்றலாம். பேப்பர் மடிக்கிறப்ப ரொம்ப நீளமாக மடிச்சிடக்கூடாது, ஓரளவுக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரௌன் ஷீட்டில் நீங்கள் அட்டை போடணும் அப்படின்னா வலுவலுப்பான பகுதி வெளிப்பகுதியாகவும் சொரசொரப்பான பகுதி உள்பகுதியாகவும் இருக்கிற மாதிரி தான் அட்டை போடணும். இப்போ கட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இந்த ஷீட்டை வந்து கட் பண்ணுறப்ப ரொம்ப நீளமாகவும் நம்ம கட் பண்ணிடக்கூடாது, அதாவது மடக்கிற நீளம் வந்து அதிகமாகிடக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம ப்ரௌன் ஷீட் வந்து மடக்கிற மாதிரி தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ லைட்டாக அதை தூக்கி விட்டு அதுக்கப்புறம் இந்த பேப்பரை வந்து மடக்கி விட்றாங்க இல்லையா. பாருங்கள், நீளமாக இல்லை, ஓரளவுக்கு நம்மளுக்கு மடங்கி வர மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி போடுறப்ப அட்டை ரொம்ப நீட்டாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அட்டை போடுறப்ப இன்னொரு ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து அட்டை வந்து லூஸாக இருந்துடக்கூடாது. அப்படி லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அட்டை போட்ட ஒரு அழகே வந்து நல்லா இருக்காது. ஸோ ப்ரௌன் ஷீட்டில் அட்டை போடுறப்ப கொஞ்சம் நம்ம நீட்டாக தான் போடணும், புசு புசுன்னெலாம் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது. ஸோ நல்லா நீங்கள் ஒரு சைடு அட்டை போட்ட பிறகு நல்லா அதை நீங்கள் புஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடும் நான் இந்த மாதிரி மடக்கிறப்ப நல்லா இழுத்து விட்டுட்டு நீங்கள் நல்ல பேப்பரை புஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மடக்கி விட்டீங்க அப்படின்னா அட்டை ரொம்ப நீட்டாகவே வந்துடும். இப்போ ஷீலா சரண் சுற்றி வந்து ஸ்டாப்லர் பின் வந்து அடிக்க போகிறாங்க. ஸ்டாப்லர் பின் அடிக்கிறப்ப இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாப்லர் பின் அடிச்சிங்க அப்படின்னா இது வந்து ராங்கு. எதுக்காண்டி நான் இதை உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஸ்டாப்லர் பின் அடித்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க பேக்கில் இருந்து நோட்டை எடுக்கிறப்ப அவங்க கையில் வந்து ஸ்டாப்லர் பின் வந்து குத்துறதுக்கோ அல்லது கீச்சுறதுக்கோ வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மெத்தில் நீங்கள் ஸ்டாப்லர் வந்து அடிக்கக்கூடாது. இப்போ இந்த ஸ்டாப்லர் அடிக்கிறதுலையுமே நம்ம ரொம்ப கவனமாக அடிக்கணும். பாருங்கள், அந்த கம்பி வந்து உள்பகுதியில் வர மாதிரியும் கம்பியோட மேய்ப்பகுதி வந்து வெளி சைடு வர மாதிரியும் நம்ம ஸ்டாப்லர் பின் அடிக்கணும். இப்போ கரெக்டாக ஸ்டாப்லர் பென் வந்து சீலா சரண் அடிக்கிறாங்க. ஸோ இந்த மெத்தடை தான் நீங்கள் நோட்டில் வந்து யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓரளவுக்கு நாங்கள் எல்லா நோட்டுக்கும் அட்டை போட்டாச்சு, இன்னும் கொஞ்சம் நோட்டுக்கு தான் அட்டை போடுற வேலை இருக்குது. ஒரு சைடு அட்டை போடுற வேலை நடந்துகிட்டு இருந்தாலும் என்னோடய வேலை என்ன அப்படின்னா ஃபுல்லாக வந்து நான் ஸ்டாம்ப் வந்து ஒட்ட போகிறேன். ஏன்னா ஷீலா சரணும் அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் சேர்ந்து தான் அட்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த அட்டை போகிறப்பெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா சின்ன வயசில் என்னோடய அப்பாவும் வந்து நானும் ஸ்கூலுக்கு போகிறப்பெல்லாம் என்னோடய அப்பா தான் வந்து உட்காந்து எனக்கு அட்டைலாம் போட்டு தருவாங்க, நான் வந்து அட்டை போட்டதே இல்லை. அப்பா வந்து ரொம்ப சூப்பராக போடுவாங்க. அந்த காலத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் ஷீட்டில் நம்ம அட்டை போட மாட்டோம், வெறும் நியூஸ் பேப்பரில் தான் அட்டை போடுவோம். ஆனால் இன்றைக்கி ப்ரௌன் ஷீட்டு அதுக்கப்புறம் ஒயிட் கலர் ஷீட்டு அந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இன்றைக்கி வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. எங்களோட சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.